கனமழை காரணமாக சென்னையில் 5 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிடக் கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். எந்தெந்த சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பகிரலாம் மாணிக்கம்? நண்பகல் 12 மணி நிலவரப்படி சென்னையில 5 சுரங்க பாதைகள்ல போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் சில சுரங்க பாதைகள்ல மட்டும் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்குள்ளாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அந்த சுரங்கப்பாதைக்கு போக்குவரத்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை, அதேபோன்று கணேசபுரம் சுரங்க பாதை, சுந்தரம்பாயின் சுரங்கப்பாதை, டி நகர் இருக்கக்கூடிய மேட்லி சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை ஆகிய சுரங்கப்பாதைகள் தற்பொழுது தற்காலிகமாக மழைநீர் பெருக்கின் காரணமாக மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழைநீர் தேங்கியுள்ளதன் காரணமாக 20 சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன என்ற தகவலை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தானா தெரு, அதே போன்று சுந்தரம் பூங்கா முதல் நாகாசந்திப்பு வரையிலான பகுதி, டேங்க் பங்க் ரோடு சாலை, ஸ்டெர்லிங் சாலை, பெரியார் பாதை முதல் நெற்குன்றம் பாதை வரை இருக்கக்கூடிய வடபழனி இருக்கக்கூடிய அந்த சாலை, நீலாங்கரை சந்திப்பு முதல் நீலாங்கரை காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த சாலை, அண்ணா சாலை முதல் எம்ஜிஆர் சாலை வரை இருக்கக்கூடிய சாலை, பிராட்வே சந்திப்பு, பிரகாசம் சாலை, அதேபோன்று மண்ணடி மெட்ரோ பகுதிகளிலும், ப்ளூ ஸ்டார் சந்தி பகுதிகளிலும், அதேபோன்று சிந்தாமணி பகுதிகளிலும், ஐயப்பன் கோயில், அதே நெற்குன்றம் நகர் நோக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலையும், மேட்டுக்குளம் முதல் தீயணைப்பு வரக்கூடிய பகுதிகளில், பட்டுலாஸ் சாலை, அதுபோன்று ஹெப்ளிஸ் ஹோட்டல் பகுதிகளில், அதேபோன்று பால் வெல் சாலை ஆகிய பல்வேறு இடங்கள்ல, இது அனைத்தும் சென்னையின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் இந்த தண்ணீருடைய பெருக்கு இருப்பதன் காரணமாக வாகன போக்குவரத்து மிக பொறுமையாக இருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போதைய சூழலில் முழுமையான போக்குவரத்து மாற்றம் என்ற அடிப்படையில் எந்த ஒரு போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சாலைகளில் விழுந்த மரங்கள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்டு சாலைகளில் போக்குவரத்து இடையூறாக எந்த இடங்களிலும் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கவில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதாக காலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்திருந்தார். ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அது அனைத்தும் அகற்றப்படும் என்ற ஒரு விவரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நண்பகல் 12 மணி நிலவரப்படி 20 சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும், 5 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அதிகாரப்பூர்வ தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள்.